ஹே ஃபேமிலி, இன்றைக்கி வந்து என்னை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபீமேல் ஹேர் கட் பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஷோல்டர் லெங்க் வரைக்கும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர், எனக்கு ஷோல்டர் லெங்க்ல ஹேர் கட் பண்ணி காட்டுங்க, லேயர் கட் ஏதாவது பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி. ஸோ வாங்க அது பார்க்க போகலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெங்க் அனலைஸ் பண்ணுறேன், லெங்க் எவ்வளோ வேணும் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் காமிக்கிறேன் இவ்வளோ லெங்க்த் கட் பண்ணால் ஓகேவா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் லெவலுக்கு வரும். ஏற்கனவே இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வால்யூம் இல்லாத டென்ஸ் இல்லாத ஹேர், ஓகேங்களா? ஸோ டென்ஸ் இல்லாத ஹேர், வால்யூம் இல்லாத ஹேர்ன்றதுனால நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் லேயர் கொடுத்துட்டு ஷோல்டர் லெங்க் வரைக்கும் லேயர் கொடுத்துட்டு கொஞ்சம் வால்யூமாக கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் பண்ணிட்டு 90 டிகிரியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சீசர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைனை க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ கைட்லைன் வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக நம்ம எந்த லெங்க்த்துக்கு எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கும் ஹேர் கட்டில் வந்து. அதே மாதிரி வந்து சைடில் செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடில் ஒரு நாள், அந்த சைடில் ஒரு நாள் எடுத்திங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த சைடில் ஒரு நாள், அந்த பக்கம் வந்து ஒரு 5 நீங்கள் எடுத்தீங்கன்னா செக்ஷன் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது வந்து மிஸ்டேக் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லாவே எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன செக்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும், க்ளீன் நீட் அண்ட் கிளியராக எப்படி எடுக்கணும்னு சொல்லி நல்லா பார்த்து கிளியராக எடுங்க. செக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹேர் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் செக்ஷன் பண்ணும்போது, ஹேர் கட் பண்ணும்போது செக்ஷனிங் கரெக்டாக இல்லைனா ஹேர் கட்டில் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ளோ ட்ரைலையோ இல்லை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அவங்க நார்மலாக வீட்டில் போய்ட்டு ஹேர் ப்ளோ ட்ரைலாம் ஹேர் வாஷ்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது ஓகே நல்லா இல்லை நீட்டாக இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர் ஷேப் இருக்கா இல்லாமல் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கோம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கோம் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கினே வரேன். நம்ம எடுத்தவொடனே கோம் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணி மேலே வந்துடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், நான் எடுத்தேன், அதை கைட்லைன் தெரியுதுங்களா? ஸோ அங்கே அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ சும்மா ஜஸ்ட் நார்மலாக ஈஸியாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிங்கர் பொசிஷன் வந்து கொஞ்சம் பேரலலாக வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம இப்படி அப்படிலாம் கட் பண்ண முடியாது. ஸோ நீட்டாக எடுத்து நீட்டாக கட் பண்ணி ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே ஹேர் கட்லேயே இருந்தால், ஹேர் கட்லேயுமே இருந்தாலும் சரி, ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் லெங்க் வரைக்கும் போவோம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம லெங்க்த்து கட் பண்ணுறோம் எப்படி ஷோல்டரில் தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன்லேயே சொல்லிடுவோம் உங்களுக்கு இவ்வளோ லெங்க்த்து தான் வரும் அப்படின்றது. ஸோ லெங்க்த்து வந்து கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து, யார் கேட்டாலும் எந்த லெங்க்த்து வரைக்கும் பண்ணணும், எப்படி பண்ணணும், இல்லை எனக்கு இந்த லெங்க்த்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரெட் எப்போவுமே ஆப்போசிட் சைடில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கைட்லைன் கிளியராக தெரியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் போயிடணும், ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடணும். அதே வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 4-2 செக்ஷன்ஸை வந்து கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பேக்கில் தான் ஸ்டாண்ட் பண்ணி கட் பண்ணணும், ஓகேங்களா? இதை பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இப்படி கட் பண்ணுறோன்றது டிஃப்ரென்ஸ் வேரியண்ட்டு காமிச்சிட்டே இருக்கும், ஓகேங்களா? கட் பண்ணும்போது வந்து செக்ஷனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லாமே நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தேட் பண்ணிட்டு போயிட்டு கூடாது. பாருங்கள், நீங்கள் அந்த கட் பண்ணுறீங்கன்னா அந்த செக்ஷனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கிளிப் வேணும்னா கிளிப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எடுக்கும்போது பாருங்கள், ஸோ நல்லா அந்த அடி இருக்கிற ஹேர்லேருந்து வந்து நல்லா நீட்டாக எடுக்கணும். ஸோ எடுத்தால் தான் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு எல்லா ஹேருமே வந்து டாப்பில் வந்துடும். ஸோ டாப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது அங்கங்கே எக்ஸ்ட்ரா கம்மி அதிகம் கம்மியெலாம் இருக்காது. ஸோ ஒரே ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணும் போதும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் செக்ஷன்ஸ் வந்து எல்லாமே அப்படி தான் சின்ன சின்னதாக எடுக்கணும் நீங்கள், சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை பற்றி வீடியோ போகலான்னு சொல்லி சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அதை போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக வீடியோ வரும், வராமல் இருக்காது. டிலே ஆனாலும் ஆகும், பட் வராமல் இருக்காது, சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள். ஸோ லேயர்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக தெரியும். இப்போ ஹெட்டில் வந்து கொஞ்சம் எண்டில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் லைஃப்லெஸ் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய தடவை போட்டிருப்பேன். ஸோ எப்படி பண்ணணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இதை பாருங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சொன்னல, அதுக்கு வந்து கைட்லைன் வந்து சின்னதாக பேக்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டாண்ட் ஆகிறது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில், ஓகேங்களா? பேக்கில் ஸ்டாண்ட் ஆகிட்டு இதை பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே போனோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷார்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனால் ஷார்ட் கம்மியாகிறதுனால ஹேர் லெங்க்த்து கம்மியாகும்னு பார்த்து கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, ஓகேங்களா? அது அப்படி கிடையாது. நீங்கள் நார்மலாக விடும்போது உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும்
எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி வந்து லாஸ்ட்டில் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தின்னிங் ப்ளோ ட்ரைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தின்னிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், இன்கர்ல்ஸ் அவுட் கேர்ள்ஸ் எது வேணால் கொடுக்கலாம். என்னென்ன கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்கர்ல்ஸும் அவுட் கேர்ள்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தின்னிங் கொடுக்கும்போது வந்து என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, சரி உங்கள் ஃபிங்கர் கட் பண்ணாமல் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா சரி நிறைய பேர் என்ன நடக்கும்னா, நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம ஃபிங்கர்லாம் கட் பண்ணிடுவோம், ஓவர் ஸ்பீடில் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி சலூனுக்கு என்ட்ரி ஆக போகும்போதெல்லாம் உங்கள் வீடோட கதை இதெல்லாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க மைண்டை ஒர்க் பண்ணும்போது. எப்போவுமே ஃப்ரெஷ் மைண்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் மைண்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். நம்ம டென்ஷனோடே பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஃப்ரெஷ் மைண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். இல்லைனா வந்து சில மெயின் பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை ஹேருக்கு பற்றின இதுவே உங்களுக்கு வந்து சில இது வந்து மைண்டில் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள். ஸோ சிசர் மூவ் ஆகும்போது பார்த்து தெரிஞ்சுங்களா உங்களுக்கு எந்த ஃபிங்கர் மட்டும் மூவ் ஆகுதுன்னு. தம் ஃபிங்கர் மட்டும் தான் மூவ் ஆகணும், வேறு எதுவுமே மூவ் ஆகக்கூடாது. இல்லை நான் எல்லாத்தையும் தான் மூவ் பண்ணுவேன்னா பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஓகேங்களா. ப்ரொஃபஷ்னல்னா ஆல்வேஸ் வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி த தம் ஃபிங்கர். அப்புறம் ரீசெக், ரீசெக் பண்ணுறது தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே எது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரீசெக் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் செக்ஷன் பண்ணி முடிச்சோன்னே வீடியோட எண்டுக்கு வந்துடும் நாங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஹேர் கட் எப்படி இருந்தது, ஸோ லேயர்ஸ் எப்படி இருந்தது, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு எதை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லி சொல்லுங்கள். லேட்டானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் லேட் கண்டிப்பாக ஆகும், அது ஆகாத மாதிரி நான் அப்போனா ட்ரை பண்ணுறேன் பட் முடியலங்க. ஸோ லேட் ஆயிடுது ஓகேங்களா. இந்த பாருங்கள். ஸோ நம்ம ரீசெக் வந்து கரெக்டாக கண்டிப்பாக பண்ணணும். ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் உண்டு சரிங்களா. இதை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம இதே தான் பண்ணணும்லாம் கிடையாது, நம்ம வேறு வேறு ஹேருக்கு அந்தந்த ஹேருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து டவுன்லேயும் இருக்கும் நல்லா தெரியும். ஸோ நீட் அண்ட் நேம் இந்த பாருங்களா, லேயர்ஸ் தெரியுதுங்களா இப்போவே இந்த பாருங்கள். ஸோ வால்யூம் லேயர்ஸ் இருக்கிற ஹேருக்கு வந்து நம்ம வால்யூம் குத்துட்டோம். ஸோ வால்யூம் குத்தவொன்னே என்ன ஆகுனா நம்ம கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் நல்லா ரொம்ப நீட்டாக தெரியும். ஷஃபில் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் எப்போவுமே. ஷஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷஃபில் ஏன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஷஃபில் பண்ணுங்கள். ஷஃபில் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஷஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.